வணக்கம். 2014 ஜெயலலிதா அவர்கள் கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. அன்றைக்கி தான் அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட். காலையில் வந்து அவங்களுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு, மதியானத்துக்கு மேலே என்ன தண்டனை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கோர்ட் சொல்கிறாங்க. இப்போ மதியானத்துக்கு அப்புறம் எல்லா சேனல்லையும் ஒரு நியூஸ் வருது. என்னென்னா, ஜெயலலிதா அவர்களுக்கு 4 வருஷ சிறை தண்டனையும் 100 கோடி அபராதமும் கோர்ட்டு விதிச்சிருக்காங்க. அது வந்து அஃபிஷியலாக வந்த நியூஸ் இல்லை. உள்ளே இருந்த ஏதோ ஒரு வக்கீல் வெளியில் வந்து சில நியூஸ் எடிட்டர்ஸ்க்கு சொன்னதாக அந்த செய்தி வந்து அப்போ பரவுச்சு. எல்லா சேனல்லையுமே அந்த நியூஸ் வரும்போது தந்தி டிவியில் மட்டும் அந்த நியூஸ் வரலை. ஸோ அதுக்கு பாண்டே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அதிகாரப்பூர்வமற்ற எந்த தகவலையும் நாங்கள் வெளியிட மாட்டோம். நாங்கள் பொறுமையாக இருந்து அதிகாரப்பூர்வமான தகவலை மட்டும்தான் நாங்கள் வெளியிடுவோம். அதுக்கப்புறம் இப்போ 2016 சட்டமன்ற தேர்தல் வரும்போது எல்லா சேனல்ஸுமே இந்த கவுண்டிங் அப்போ லைவ் கவரேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ மற்ற சேனல்ஸ்லனா அந்த முன்னிலை நிலவரம் வந்து நிறைய தொகுதிகள் இருந்தது. ஆனால் தந்தி டிவியில் மற்ற சேனல்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அப்போ வந்து பாண்டே திரும்ப திரும்ப சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, பல தடவை செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அங்கே வந்து எங்கள் ஸ்க்ரீனில் மாற்றுவோம். ஸோ தவறான தகவல் எதுவுமே வந்து மக்களுக்கு போயிடக்கூடாது, அதில் வந்து நாங்கள் உறுதியாக இருக்கோம். பல தடவை உறுதிப்படுத்திட்டு அஃபிஷியல் நியூஸான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி தந்தி டிவியில் ஒரு நியூஸ் வருது. முதலமைச்சர் அப்போலோ மருத்துவமனையில் கண்கள் திறந்து சில வார்த்தைகள் பேசியதாக அப்போலோ மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அப்படின்னு ஒரு அன்அஃபிஷியல் நியூஸை வந்து வெளியிடுறாங்க. இவ்வளோ நாள் வந்து நாங்கள் வந்து அஃபிஷியல் நியூஸ் தான் வெளியிடுவோம், உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான் வெளியிடுவோம் அப்படின்னு சொன்ன தந்தி டிவி இன்றைக்கியே வந்து ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவல் தெரிவிக்கிறாங்க. யாரோ ஒரு மருத்துவமனை வட்டாரம் தெரிவிக்கிற செய்தியை அவங்க ஏன் வெளியிடுறாங்க அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை. ஸோ என்னமோ ஒரு சதி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியுது. எல்லாருமே வந்து விலை போகக்கூடியவங்கன்றது வந்து கன்ஃபார்ம் ஆகுது. எது எப்படியோ உண்மையை வந்து இவங்க ரொம்ப நாள் மறைக்க முடியாது. உண்மை வந்து என்றைக்காவது வெளியில் வரும். அப்போ எல்லாருமே தெளிவாக தெரிவாங்க. அந்த நாளுக்காக நம்ம காத்துட்ருப்போம். இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.